புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு நிறைய வீடுகளில் நாம் பார்க்கும்போது பசியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா உண்மையிலே நம்மை நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி பசித்துத்தான் நம்ம உணவுகளை சாப்பிடுகிறோமா இன்றைக்கு பசியற்று நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய நோய்களை நமக்கு உருவாக்குவதற்கான மிகப்பெரிய காரணங்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான மருத்துவ முறைகள் எந்த மருத்துவ முறைகளை நீங்கள் எடுத்தாலும் ஆரோக்கியத்திற்கான கோட்பாடுகள் வரும்போது முதலில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா பசிக்காமல் சாப்பிடவே கூடாது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு இரண்டு வேளை சாப்பிட்டாலும் பரவாயில்லை பசிக்காமல் உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது மருத்துவ கோட்பாடுகளில் அடிப்படையான மிக முக்கியமான கோட்பாடுகளில் ஒன்று ஏன் இந்த பசியின்மை நிறைய பேருக்கு ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு குறிப்பாக இந்த கோவிட் நோ தொற்று பெரிய அளவில் பரவி கிட்டத்தட்ட கடந்த ஒன்றரை வருடங்களாக நம்ம எல்லாரும் ஊரடங்கில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு குறைந்து போய் தூங்குகின்ற நேரமின்மை கம்ப்ளீட்டாக போய் இன்றைக்கு உடற்பயிற்சியற்ற ஒரு சூழலுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு பழக்கத்துக்குள்ளே போய் இன்றைக்கு நிறைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன ஒரு தவறு நாம் எல்லோரும் செய்கிறோன்னா வேலைக்கு போகும்போது கூட இரண்டு வேலை உணவு சாப்பிடுவோம் வீட்டில் இருக்கும்போது ஐந்து வேலை உணவு சாப்பிட்றோம் காலை ஒரு உணவு பிறகு காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் ஒரு ஸ்நாக் திருப்பி மதிய உணவு திருப்பி மாலையில் ஒரு ஸ்நாக் திருப்பி இரவு உணவு இன்றைக்கு நிறைய வீடுகளில் ஊரடங்கு உயிர் காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் ஏதோ விடுமுறை கொண்டாட்டம் மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன் இந்த மாதிரி பழக்கத்தினால நமக்கு என்ன கெட்ட விளைவுகள் ஏற்படும் பசிக்காமல் சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும் இப்போ நம்ம ஒரு காலை சிற்றுண்டி ஒன்று சாப்பிட்றோம் இந்த காலை சிற்றுண்டி அரிசி சம்பந்தப்பட்ட கோதுமை சம்பந்தப்பட்ட எதாக இருந்தாலுமே வயிற்றுக்குள்ளே இது போகும்போது செரிமானமாவதற்கு பொதுவாக நம்ம அந்த எந்த உணவு சாப்பிட்டாலும் செரிமானமாவதற்கு வயிறு குறிப்பிட்ட வகையான அமிலங்களை சுரக்கும் இந்த அமிலங்கள் வயிற்றுக்குள் சென்று அந்த உணவோடு கலந்து அந்த உணவை நொதித்து அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் சத்துக்கள் நம்ம உடம்பில் சேரக்கூடிய அளவுக்கு மாற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரத்தில் அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக அரைத்து சிறுகுடலுக்குள் தள்ளும் இதுதான் பொதுவான நிகழ்வு பொதுவாக நாம் சாப்பிடுகின்ற உணவு வயிற்றிலிருந்து பெருகுடலுக்கு சென்று கழிவாக மாறி உடலுடைய மலப்பைக்கு செல்லுவதற்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான்கிலிருந்து ஆறு மணி நேரம் ஆகிறத பார்க்குறோம் இப்போ காலை ஒன்பது மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு நம்மளுடைய சிறுகுடலுக்குள் செல்லுவதற்கே பதினோரு மணி வரை நேரம் தேவை நம்ம உடனே என்ன பண்ணுவோம் ஒரு பத்தரை மணிக்கு ஒரு டீ டீ கூட ரெண்டு பிஸ்கெட் சாப்பிடுவோம் அப்போ உடம்ப என்ன பண்ணணும் இதை செரிப்பதற்கு தேவையான அமிலங்களை சுரக்கணும் ஒருவேளை ஏற்கனவே சாப்பிட்ட உணவு வேறு மாதிரி இப்போ சாப்பிடுகின்ற உணவு வேறு மாதிரி அப்படின்னு இருந்ததுன்னா அப்போ வேறு வேறு விதயமான அமிலங்கள் சுரக்க ஆரம்பிக்கும்போது போது முன்னா இருக்கக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக அழிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது கேஸ்ட்ரபிள் நிறைய தேவையற்ற பொருட்கள் சேரும்போது போது வயிற்றில் அமிலத்தன்மை அதிகமாகி நமக்கு நிறைய உபாதைகள் ஏற்படுகிறது இது ஒரு பக்கம் அப்போ என்ன ஆகும்னா சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலில் சேராத ஒரு சூழலாக மாறும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற அமிலத்தன்மையுடைய அளவு அதிகமாகும்போது நமக்கு அதுவே நோய் ஏற்படுவதற்கான முதல் காரணமாக அமைந்து விடுகிறது ஆயுர்வேதத்தில் ஆமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இந்த ஆமம் அப்படிங்கிறது என்னென்னா வளர்சிதை மாற்றம் அதாவது சாப்பிடுகின்ற உணவு செரித்து உடற்கூறுகளாக மாறுகின்ற வரையிலும் ஏற்படுகின்ற நிகழ்வுக்கு தான் வளர்சிதை மாற்றம்னு பேர் இந்த வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளின் போது ஏற்படுகின்ற விஷத்தன்மைக்கு தான் ஆமம்னு பேர் இந்த ஆமம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய நோய்களுக்கான அடித்தளமாக இயற்கை மருத்துவம் குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவம் சொல்கிறத பார்க்குறோம் இந்த ஆமம் அப்படிங்கிறது அந்த விஷத்தன்மை இருக்கக்கூடிய அந்த வேதியியல் பொருள் உணவோடு கலந்து உடலுக்குள் செல்லும் போது அந்த ஆமம் உடலில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்படும் போது முடக்குவாதத்தில் ஆரம்பித்து புற்றுநோய் வரை இன்றைக்கு ஏற்படுவதற்கு முதல் காரணமாக இதுதான் இருக்கு ஸோ இன்றைக்கு உணவு சாப்பிடும்போது பசிக்காமல் சாப்பிடுகின்ற உணவு நமக்கு விஷமாக மாறி உடல்ல நோயை ஏற்படுத்துமே தவிர நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனப்படாது இன்றைக்கு எல்லாருமே நாம் இன்று முடிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பசிக்காமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரணும் நிறைய பேர் என்னிடத்தில் சொல்லக்கூடிய அடுத்த ஒரு விஷயம் சார் எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது சார் ரெண்டு நாள் பட்னியாக இருந்தால் கூட நான் அப்படி தான் சார் இருக்கேன் அப்படிங்கிறது அப்போ எப்படி பசியை தூண்டுவது அப்படிங்கிறது ஒரு சுலபமான கை மருந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடக்கூடிய அழகான ஒரு சுலபமான காலை மூலிகை தேனீர்னே இதை சொல்லுவேன் மார்னிங் டீயாகவே இதை எடுத்துக்கலாம் இன்றைக்கு எவ்வளவோ எல்லாம் சாப்பிட்றோம் அதனால் நமக்கு நேரடியாக பலன் இருக்கிறதா இல்லையான்ற புரிதலே நமக்கு இல்லை ஆனால் இந்த காலை தேநீரை நீங்கள் சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் நல்ல பலன் கிடைக்கிறத பார்க்கலாம் அது என்ன அது காலை தேநீர் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுங்க அதில் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு ஜீரகத்தை இடுங்க ஐந்து நிமிடம் இதை நல்லா கொதிக்க வைங்க வடிகட்டுங்க இதில் ஒரு ஐந்து மில்லி எலுமிச்சை சாரும் ஒரு ஐந்து மில்லி தேனும் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க ஜீரக எலுமிச்சை சாறு கஷாயம்னு சொல்லக்கூடிய உடலுடைய ஜீரண மண்டல உறுப்புகளை தூண்டக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அமிலத்தன்மைகளை குறைக்கக்கூடிய குடல்ல வயிற்று பகுதியில் பெருங்குடலில் மலப்பையில் இருக்கக்கூடிய தேவையற்ற அமிலத்தால் ஏற்படுகின்ற ஆமம் சம்பந்தப்பட்ட கழிவுகளை செரித்து உடலிலிருந்து அவற்றை முழுமையாக வெளியேற்றக்கூடிய சுலபமான கை மருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜீரக எலுமிச்சை சாறு கஷாயம்தான் மிகப்பெரிய ஒரு மருந்து இன்றைக்கு நிறைய பேர் பசியின்மையோடு வரும்போது குறிப்பாக கோவிட் தொற்றுக்கு பிறகு நிறைய பேரை நான் பாக்குறேன் ருசியின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பசியின்மைன்னு ஒரு பிரச்சனை நல்லா பசிக்குது நான் சாப்பாடு முன்னாடி உட்காடுறேன் இரண்டு இட்லி சாப்பிட்லான்னு கை வச்சோன்னா அரை சாப்பிட உடனே என்னோட வயிறு நிரம்பி போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அந்த பசியின்மைனு சொல்லக்கூடிய பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் தீர்க்கின்ற ஒரு அருமருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜீரக எலுமிச்சை சாறு கஷாயம் முந்நூறு மில்லி தண்ணீர் ஒரு தேக்கரண்டி ஜீரகம் கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து ஐந்து மில்லி எலுமிச்சை சாறு ஐந்து மில்லி தேன் கலந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே சாப்பிடுங்க பசியற்று நாம் சாப்பிடக்கூடிய உணவு விஷம்தான் பசியோடு நாம் சாப்பிடக்கூடிய உணவு சாதாரண பழைய சோறாக இருந்தாலுமே அது அமிர்தம் போல செயல்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கும் ஸோ பசியற்று சாப்பிடுகின்ற பழக்கத்தை நாம் அனைவரும் இன்றோடு இந்த நிமிடம் முதலே நிறுத்திவிட வேண்டும் மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம் Thank you.